வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்றிதழ் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜர், அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இந்த பிறப்பு சான்றிதழ் குறித்து நம்முடைய மத்திய அரசு 2023 ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, 2000 உள்ளால், அதாவது பார்த்தீங்கன்னா 2002 முன்னால் பிறந்தவங்க கண்டிப்பாட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 18-19 கிட்ஸ் அது உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வருகிற டிசம்பர் 31 கண்டிப்பாட்டு வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கடைசி வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2000 பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாட்டு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது வாங்குறதுக்கான கடைசி டேட்டு இந்த வருடம் டிசம்பர் 31 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டை நம்ம ஒரு ஆவணமாட்டு பயன்படுத்தியும், அதே போல் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டை ஒரு ஆவணமாட்டு நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் இந்த அறிவிப்பை முதல் வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 நிரம்பியவர் நீங்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுவிட்டீர்களா, கடைசி வாய்ப்பு உடனடியாட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், குழந்தை பிறந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் 2000 தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 5 அதாவது பார்த்தீங்கன்னா 1-1-2020 முதல் 31-12-24 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கால அவகாச நீட்டிப்புகள் வழங்கப்படாது எனவும் இந்திய தலைமை பதிவாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2000 பறந்து யாரெல்லாம் இன்னும் பிறப்பு சான்றிதழ் நீங்கள் வாங்கலையோ கண்டிப்பாட்டு உடனடியாட்டு பிறப்பு சான்றிதழ் வாங்க, டிசம்பர் 31 தான் கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா CRSTN டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. ஒருக்கா விட சொல்லிடுறேன், CRSTN அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு ஹோம் பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பர்த்துன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் நீங்கள் பிறந்திருந்தா, சென்னை டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிடுறேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். கன்னியாகுமரி நாங்கள், அதனால் நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது ஹாஸ்பிட்டலாக ஹோமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் அங்கி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஹோம் எங்கி ஹோம் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் நிறைய ஹாஸ்பிட்டல் ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டேட்டு மந்த் இயர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாகட்டு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தா போதும். கிளிக் கொடுத்தா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணால் வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆன பிறகு வியூ கொடுத்தா போதும், உங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, ஆனால் பண்ணால் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் பர்த் சர்டிஃபிகேட்டு டவுன்லோடு பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.